வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். இன்றைய மாவட்ட செய்தி மடலில் கோவை மண்டல செய்திகளை காணலாம். கரூர் தாந்தோணியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் 189 கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது. ஈரோடு பவானி தொகுதிக்கு உட்பட்ட 1000 கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை தட்டினை வழங்கி சமுதாய வளைகாப்பு விழா அமைச்சர் கே சி கருப்பணன் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகராட்சி பழையப்பேட்டை காந்தி ரோடு பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுப்பதை தடுக்கும் வகையில் கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்புகளை சீர் செய்யும் பணிகளை கலெக்டர் கதிரவன் நேரில் ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் மூலம் சமுதாய வளைகாப்பு விழா நிகழ்ச்சி கலெக்டர் கே எஸ் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. உலக எய்ட் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கூட்டரங்கில் எச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண் சரிவு ஏற்படாமல் இருக்க மணல் மூட்டைகளை அடுக்கி உடனடியாக வெள்ளத்தடுப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நேற்று பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுதுபார்க்க 9 பேருக்கு நிவாரணத் தொகையாக தலா 4100 ரூபாய் கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா வழங்கினார். திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நடைபெறவுள்ள அரசு பொருட்காட்சியின் முன்னேற்பாடு பணிகளை கலெக்டர் கே எஸ் பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தருமபுரி கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தில் 2015-2016 கல்வியாண்டில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதன்மை பெற்ற மாணாக்கர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் புதுடெல்லி சார்பில் 250,000 ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை மாணவ மாணவியருக்கு கலெக்டர் விவேகானந்தன் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகள் ஆசிரியர்களுக்கு பூச்சிகளின் உயிர் பண்பம் பாதுகாக்க புதுமையான அணுகுமுறைகள் பற்றிய மேம்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் மூலம் சமுதாய வளைகாப்பு விழா பல்லடம் வைஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை, ரோட்டரி சங்கம், மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. கோவைக்கு வருகை தந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். கோவை இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் தேசிய உயர்கல்வி வளர்ச்சி குறித்த கருத்தரங்கு லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெற்றது. மிலாது நபி விழாவினை முன்னிட்டு கோவை கரும்புக்கடை பகுதியில் குழந்தைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.